हेलो फ्रेंड्स, वेलकम टू सरिगमास किचन। நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம், பாலக் பன்னீர். இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, புரதச்சத்து எல்லாம் அதிகமாக உள்ள ஒரு ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அதில் ஒரு கட்டு அளவிற்கு பாலக்கீரை எடுத்திருக்கேங்க. நடுவில் இருக்கக்கூடிய தண்டு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வெறும் இலை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு நிமிஷம் நம்ம நல்லா அதை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் ஆனாலும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க. இது கூடவே நான் ஒரு பெரிய துண்டு அளவிற்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க. எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. அடுத்ததான் இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பன்னீர் துண்டு எடுத்துக்கிட்டேங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பால் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 4-5 முந்திரி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை இருந்தால் கூட நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 4-5 முந்திரி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி பன்னீர், முந்திரி, பால் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீமே சேர்த்துக்கவே வேண்டாங்க. இதுவே போதும். எவ்வளோ க்ரீமியாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கடாயில் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க. எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இதெல்லாம் சேர்த்துடுறேங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அடுத்ததாக நான் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறேங்க. நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நமக்கு தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் நம்ம பாலக்கீரை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நான் இதில் சேர்த்துடுறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்க போகிறோங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடலாங்க. அடுத்ததான் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதக்கிறச்ச கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். நீங்கள் சுவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவிற்கு காரத்துக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த மிளகாய்த்தூள் இந்த கீரையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த பன்னீர், பால், முந்திரி அந்த விழுதை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த விழுதை நீங்கள் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கிறேங்க. லைட்டாக ஒரு கொதி வர சமயத்தில் நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோடைய ஜூஸை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் நான் பன்னீர் சேர்க்க போகிறேங்க. பன்னீர் வந்து இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க.
பன்னீர் சேர்த்ததுமே ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் கிரேவி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான பாலக் பன்னீர் கிரேவி ரெடி. பாலக் பன்னீர் வந்து நீங்கள் நானோட சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.